ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை விருந்து. இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி வெஜ் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாவையும் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து 4 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே எப்போவும் நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லாட்டி அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் காலிஃப்ளவர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதினா இலை வந்து 1 கை அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 150 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம். நான் வந்து இதில் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு. அதை ஆட் பண்ணிவிட்டு மீதிக்கு வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும், கரெக்டாக இருக்கும். அப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வந்து அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். கல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிடணும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டுட்டு மூடிடலாம். இப்போ அரிசி போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நல்லா சிம் பண்ணிடலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செஞ்சிடலாம். ரேஷன் அரிசியிலே சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.